அனைவருக்கும் அன்பான ஆற்றல் மிகு வணக்கம். சாய் சக்தி கிரியேஷன்ஸ் அன்பர்களுக்காக தென்காசி ஷீரடி வைத்திய சாயி கோயிலை உங்களுக்கு காட்டவிருக்கின்றோம். பேர் வந்து தென்காசி ஷீரடி வைத்திய சாய் தர்பார் அப்படி வச்சுருக்காங்க. பாபா இங்கே அரசாட்சி செய்வதாக இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மிக ஒரு அற்புதமான கோவில். இப்பொழுது கோபுர தரிசனம் செய்கிறோம். மிக உயர்ந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்க இந்த கோயில். மேலே கோபுரம் மட்டும் 30 அடி உயரம் வைத்திருக்கிறார்கள். கோபுரத்து மேலே ஏறி கலசம் சுற்றி வர்ற மாதிரி கூட வச்சுருக்காங்க. அது கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிக பெரிய நேர்த்தியான கோவில். கோயிலின் அளவு 120 அடி நீளம், 50 அடி அகலம். மிக பிரம்மாண்டமாக தென்காசியில் அமைந்திருக்கிறது இந்த அற்புதமான கோவில். கோயிலுக்கு முன்னால் பெரிய அளவில் ஷீட் போட்டிருக்காங்க. பிரசாதம் கொடுப்பதற்காக இந்த இடம் உபயோகப்படுத்தப்படுகிறது. மேலும் மிகப்பெரிய மீட்டிங் நடத்துவதற்கும் 300 பேருக்கு மேலே அமரக்கூடிய அளவிலே இந்த ஹால் அமைந்திருக்கிறது. இந்த இடத்துக்கு பேர் சாயி பிரசாதாலயா அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதில் கோயிலில் நடை திறக்கிற நேரம், ஆரத்தி நடைபெற நேரம், எல்லா டீட்டெயில்ஸும் போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டு துணி பூஜையின் சிறப்பு பற்றி வச்சுருக்கிறாங்க. இந்த போர்டு பிரதோஷம் இங்கே நடக்குது. நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் இங்கே பிரதோஷம் நடக்கும். அந்த பிரதோஷம் நடக்கிற நாட்கள் கிழமைகள் எல்லாமே போர்டு வச்சுருக்காங்க பப்ளிக்காக, பக்தர்களுக்காக. ஸோ இந்த கோயிலில் இன்னொரு நல்ல விஷயம், வீல் சேரில் வந்தாலும் செல்லக்கூடிய அளவிற்கு ரேம்ப் அமைச்சிருக்காங்க. கோயிலில் 2 பக்கமும் ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. இது கோயிலோட முகப்பு பகுதி. ஸோ அங்கே ஒரு ரேம்ப் பார்த்தோம். இப்போ அடுத்த ரேம்ப் இந்த பக்கமும் இருக்குது, வெளியில் வருவதற்கு உண்டான ரேம்ப். சாய் பிருந்தாவன் என்ற பெயரிலே தோட்டம் வச்சுருக்காங்க. இப்போ மெயின் கோயிலை பார்த்துட்டு நம்ம அங்கே போகிறோம். இப்போ மெயின் கோயில் என்ட்ரன்ஸில் ஒரு மரத்திலான ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் உள்ள பாபா சிலை இருக்குது. இதை தரிசனம் செய்துவிட்டு நம்ம முக்கிய கோயிலுக்குள்ளே செல்ல போகிறோம். 9 படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா, பாபா சமாதி அடையும் போது லக்ஷ்மி அம்மாவிற்கு 9 காயின் கொடுக்கப்பட்டது, அதை நினைவூட்டும் விதமாக இங்கே 9 படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸில் நுழைகிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில். மிக ஒரு அற்புதமான கோவில். சுமார் 6000 சதுரடி பரப்பளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நேர்த்தியாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் மெயின் என்ட்ரன்ஸை தவிர இந்த வடக்கு பகுதியில் ஒரு வாசல் அமைத்திருக்கிறார்கள். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் பாபாவோட உறுதிமொழிகளை பெரிதாக வைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலின் விசேஷம் என்னென்னு பார்க்கும்போது,
பூமி பூஜை போடும்போது பாபாவின் பாதம் தோன்றிய ஒரு அற்புதமான கோவில் இந்த தென்காசி ஷிரடி வைத்தியசாய் திருக்கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா 24/3/2013 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நடைபெற்ற பூமி பூஜையின் போது ஹோமத்தில் பாபாவோட திருப்பாதம் தோன்றி ஆசீர்வதித்த காட்சியை பெரிதாக்கி வைத்திருக்கிறார்கள். அன்பர்களுக்கு தெரிவதற்காக அந்த கால் பாபா இடது காலை தான் கீழே வச்சிருப்பார். அதே மாதிரி பாதம் தெரிகிறது, கால் விரல்கள் தெரிகிறது, நரம்புகள் தெரிகிறது. அப்போ தான் பூஜை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெருப்பு கீழிருந்து வருது, பாபாவோட பாதம் மேலிருந்து வருது. ஸோ பிரத்யட்சமாக அக்னி சுரூபமாக பாபா இங்கே காட்சி கொடுத்திருக்கிறார். இது பக்தர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நெகிழ்ந்தும் போகிறார்கள் இங்கே வருகின்ற பக்தர்கள். மிகப்பெரிய நிலை கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கிறது. பாபாவோட உருவம் அந்த கண்ணாடியிலே தெரிகிறது. போன வருஷம் விட்டல் ருக்மணி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஷீரடியே பண்டரிபுரம், சாயியே எங்கள் விட்டல். பாபா தான் விட்டல், விட்டல் தான் பாபா. அதற்காக பசுபதி அவர்கள், கள்ளிக்குறிச்சியை சேர்ந்தவர் சாய் பக்தர், ஒரு படம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் வாழ்க்கையில் பாபா வந்து பக்தர்களுக்கு விட்டலாக காட்சி கொடுத்துருக்கிறார். அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக வரைஞ்சிருக்கிறார் பசுபதி அவர்கள். ஸோ அதை போன செப்டம்பர் மாதம் விட்டல் ருக்மணியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பாக, மிக அற்புதமாக அன்று மாலை இவங்க ரெண்டு பேருக்கு திருமண நிகழ்வும் நடந்தது விட்டல் ருக்மணிக்கு. விட்டல் வந்து அலங்கார பிரியர், அதனால் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி நகை போட்டிருக்கார். இவங்க ரெண்டு பேரையுமே பண்டரிபுரத்தில் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. சிலை வடிவமைத்த அந்த சிற்பிகள் நன்றி, மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. இங்கே விட்டல் காயத்ரி இருக்குது, ருக்மணி காயத்ரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா கோயில் சுவரிலே பாபாவோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பெரிய படமாக்கி வச்சுருக்குறாங்க, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த இப்போ நான் காண்பிக்கிற பாபா எந்த பக்கம் நம்ம திரும்பினாலும் அது நம்மை அவர் நம்மை பார்ப்பது போல இருக்கும். அதுக்காக தான் இந்த ஷாட் எடுத்தேன். தூய்மையாக வச்சுருக்காங்க கோவிலை. அந்த பணியாளர்களுக்கு நம்ம பாராட்டை தெரிவிக்கணும். நந்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த இடம் பாதம் வச்சுருக்காங்க, கிளாஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே 7 அடிக்கு கீழே தான் பூமி பூஜையின் போது பாபாவின் பாதம் தோன்றிய இடம். அந்த பாறையில் தான் அந்த பாபாவின் பாதம் தோன்றியது.
7 அடி உயரத்திற்கு கோயில் வந்துவிட்டதால் அந்த ஆற்றல் பாபாவின் ஆற்றல் வருவதற்காக இந்த செம்பு கம்பி காப்பர் ஒயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து வெள்ளியிலான பாதம் இருக்குது. ஸோ அந்த ஆற்றலை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த வெள்ளியிலான பாதத்தில் இந்த காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் தென்காசி கோவிலுக்கு. இதை பார்ப்பதற்காக தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது வைத்திய சாய் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் வைத்தியம் பார்க்குறார் நல்ல ஜம்னு. வர பக்தர்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை குணமாக்குறாரு. அதுக்காக தான் இவருக்கு தென்காசி ஷீரடி வைத்திய சாய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க.